நான் அப்பவே சொன்னல வெள்ளி கிழமையும் செவ்வாய் கிழமையும் அந்த பொண்ணு இங்க வரும்னு சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டாங்க அதோ நிக்குது பாரு அது அவங்க வண்டி தான் ஹலோ ஆடா ஆண்டவரே இவன் வேற வந்திருக்கானா யார் இவன் மேகலாபுரத்துல இறந்து போன மேனேஜரோட பையன் மோகன்தாஸ் அங்க நடந்த ஒரு கலவரத்துல ஸ்டீஃபன வெட்ட வந்தவங்களை தடுக்க போகும்போது இவங்க அப்பா இறந்துட்டாரு அதனால மேகலாபுரத்துல தத்து பிள்ளை மாதிரி இவன் அந்த தலகணம் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கு ஆ சரி சரி ஆ நம்மள பார்த்துட்டான் இப்போதைக்கு நாம ஒண்ணா போக வேண்டாம் நீ இங்கே இரு பொண்ணு எங்க இருக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன் ஒரு நிமிஷம் இருயா எங்க போற நான் புரோக்கர் அதிசயமா இங்கலாம் வந்திருக்க அதே மலையை தூக்கிட்டு சிலுவையில ஏறலாம்னு வந்தேன் இல்ல சிலுவையை தூக்கிட்டு மலையில ஏறலாம்னு வந்தேன் 10 காஸ் ப்ரோஜன் இல்லாம நீ இந்த பக்கம்லாம் வர மாட்டியே என்ன விஷயம் சொல்லு சும்மா ஒரு வேண்டுதல் அதான் இவன் வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் ஓஹோ இது யாரு ஜோசப் ஏன் வார்டல தான் இருக்கான் ஆட்டோ ஓட்டறானே சாதாரண நினைக்காதீங்க எம்காம் படிச்சிருக்கான் சார் மல்கோதி வேணுமா சார் நான் நிறைய ஏத்தியாச்சரா கர்த்தர் கருணை காட்ட மாட்டேங்கிறார் கர்த்தர் புத்திசாலி தான் சரி வாடா நாம போய் மெழுகுவத்தி ஏத்துவோம் நீ என்ன டிரைவரா இல்ல டாக்டரா ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல இந்த ஓவர் கோட்லாம் ஒரு சைஸா இருக்கே என்னவோ ஆபரேஷனுக்கு போற மாதிரி எம்காம் படிச்சிருக்கன்றதுக்காக யூனிஃபார்ம் போடுறதெல்லாம் கௌரவம் பார்க்காதப்பா இங்க பாரு நானும் எம்ஏ தான் நான் புரியலையா அப்படின்னா மேகலாபுரத்து ஆளினால் நீ சீன்லாம் போடாத ஹலோ தம்பி வா ஹவ் ஆர் தி பலூன்ஸ் நாது ச்சே உங்களுக்கு இங்கிலீஷ் வேற தெரியலப்பா ஏய் வேற என்ன சொல்லியா அது ஹவ் மச் னு கேக்கணும் 5 ரூபீஸ் என்ன உங்களுக்கு தெரியும் நீ இந்த இங்கிலீஷ் ஜாஸ்தி கொடு ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச ரேஞ்சில சீன் போ थैंक यू சார் பலூன் யாருக்கு இது எங்க குழந்தைக்கு ஜித்து நான்சியோட பையன் என் மேல அவனுக்கு உயிர் பத்தா பேர் என்ன சொன்னே ஜோசப் மேரிடா இல்ல थैंक यू அப்புறம் இந்த broker கூட ரொம்ப வச்சிக்காத கையில கிடைக்கிற எந்த கழுதியா இருந்தாலும் டபால் கல்யாணம் பண்ணி வச்சிருவான் உஷாரா இருந்துக்கோ அவன் என்னடா கேட்டான் முக்கியமா ஒண்ணும் இல்ல ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு நட்டு லூசா இருக்கு நட்டு லூஸ் இல்ல நட்டே இல்ல அவங்கிட்ட நாம வந்த விஷயத்தை சொல்லிட்டியா இல்ல சொல்லல நல்ல காரியம் பண்ணேன் பொண்ணு குழந்தையோட நீல சுடிதார் போட்டுக்கிட்டு மேல நின்னுகிட்டு இருக்கா பொண்ணு கூட பொண்ணோட சித்தர் இருக்கு சித்தர் இல்ல சிஸ்டர் அதே கர்மம் தான் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் சித்தருக்கும் உன்னை பிடிச்சாதான் வேலை நடக்கும் ஓ இதுல இப்படி வர ஒரு கண்டிஷனா லட்சக்கணக்கான மேட்டர்மா எல்லாருக்கும் பிடிக்கணும்ல அதனால அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்க அப்புறம் குழந்தைய வேணும்னா கொஞ்சம் ஆனா அப்பா யாருன்னு கேட்டு சொதப்பிடாத ஓ நான் எதையும் கேட்க மாட்டேன் இந்த மாதிரி பாக்கணும்னு கூட நான் கேட்கவே இல்லையே அட பொண்ணை பார்க்க வேணாமா பொண்ணோட பேரு நான்சி சித்தரோட பேரு ஜான்சி அப்புறம் அந்த குழந்தை இவனுக்கு எப்படி பேர் தெரியும் ஓ குழந்தை சொல்லியிருக்கும் போல இருக்கு ஐயோ எதுக்காக அழறீங்க அழாதீங்க சுச்சு ஏண்ட செல்லம் அழற குழந்தை அழற என்னாச்சும் தெரியல ஒரே அழுக எங்க வா ஓ ஓ ஓ ஓ இல்ல 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 அழக்கூடாதுல செல்லம் ஓ ஓ ஓ என்ன ஆட்டோ டிரைவர் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க நான் மெம்பர் பாபி சொல்லி வந்தேன் என்ன இல்ல நீங்க தான் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல எல்லாம் கர்த்தரோட விருப்பப்படி தான நடக்கும் ஜித்து கண்ணா பையனோட பேர் எப்படி தெரியும் பையன் பேர் மட்டும் இல்ல பையனோட அம்மா பேரும் தெரியும் நான்சி தானே அதேதான் சிஸ்டர் கூட இருக்கறதா சொன்னாங்க சிஸ்டர் பேர் தான் தெரியாது ஜான்சி நைஸ் நேம் அப்புறம் என் பேர் ஞாபகம் இருக்கா ஜோசப் தானே அப்போ மறக்கல இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கு மட்டும் பிடிச்சு என்ன ஆக போகுது சொல்லுங்க பாபி சொன்னாரு பிடிக்க வேண்டிய ஆளும் கூட இருக்காங்கன்னு அவங்க எங்க அதோ அவங்க எப்படி ரொம்ப நல்லவ எப்படி அவங்கள சம்மதிக்க வைக்கிறது கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ற மாதிரி மனசை திறந்து சொன்னா போதும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்போ சொல்லலாம்ல ஆல் தி பெஸ்ட் ஓகே தேங்க் யூ என்னமா என்ன சொல்லிட்டு போறான்
அவரு வந்து உனக்கு தெரியுமா ஏ போன் மறந்து வெச்சிட்டேன்னு சொன்னல்ல அது அவரோட ஆட்டோல தான் கிழிஞ்சிது போ நீ இவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதம்மா சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஜோசப் வந்து அந்த மாதிரி ஆள் இல்ல ஊரு பேர்லாம் தெரியுமா உனக்கு ஏன் பொறுப்புல தான் ஸ்டீஃபன் انا உங்களை அனுப்பி வச்சிருக்காரு ஞாபகம் இருக்கட்டும் புரியதா நான் சொல்றது கேளுங்க இன்னும் பேசல இப்படி அவனே பரமபிதாவே பைபிள்ல சொல்லியிருக்கிற மாதிரி ரொம்ப கரடுமுரடான பாதையை கடந்து நான் இந்த சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன் எனக்காக நீயே தேர்ந்தெடுத்தவதா இந்த நான்சி ஜித்துவையும் பிடிச்சிருக்கு ரெண்டு பேரையும் முழு மனசோட நான் ஏத்துப்பேன் சொத்து சேர்றதுக்காக மட்டும் இல்ல முதல்ல பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு என் மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் பதில் எதுவா இருந்தாலும் நீங்க ஓபனா சொல்லணும் ஓபனா நான் தரேன்டா அடிங்க வேற போகுங்க பைத்தியம் போல இருக்கு இப்ப பைத்தியத்தை நான் தெரிய வைக்க வச்சிருக்கீங்க நீங்க விஷயம் தெரியாம பேசுறீங்க வேலையட்ல மேகலாபுரம் பொண்ணு கிட்ட வச்சுக்கற ஐயோ இல்ல இந்த மோகன்தாஸ் யாரனு காட்ட வேண்டி வரோம் ஐயோ நான் பாவி சொல்லி வந்தவன் சொல்றது கேளு ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றது கேளுங்க வாங்க